கொரோனா வைரஸ் பாதிப்பால் உலகமே முடங்கியிருக்கு. முக்கியமாக இந்தியாவிலேயே 144 தடை உத்தரவு போட்டிருக்காங்க. மக்கள் எல்லாருமே வீட்டில் முடங்கியிருக்காங்க. ஸோ வீட்டில் முடங்கியிருக்கிற மக்களுக்கு தொலைக்காட்சியில் வந்து புது படங்கள் போடப்பட்டு வருது. ஸோ அப்படி இந்த தமிழ் புத்தாண்டுக்கு போடப்பட்ட படம் தான் தர்பார். ஸோ தர்பார் படம் இந்த ஆண்டு பொங்கலுக்கு தான் வந்துச்சு. ஸோ ரிலீஸ் ஆகி 100 நாட்களுக்குள்ளேயே வந்து இந்த படம் வந்து டிவியில் போடப்பட்டுருச்சு. ஸோ டிவியில் போட்டவுடனே இந்த படத்துடைய டிஆர்பி வந்து பயங்கரமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படத்துடைய டிஆர்பி போகலை. ஸோ இப்பையும் டிவி சேனலில் முதல் இடத்துல டிஆர்பியில் இருக்கிறது விஸ்வாசம் படம் தான். கிட்டத்தட்ட 1,81,43,000 பதிவுகள் வந்து பதிவாயிருக்கு. தர்பார் வந்து 7வது இடத்துல இருக்கு. ஸோ தர்பார் வந்து 1,45,93,000 பதிவுகளில் தான் பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தர்பார் ஒளிபரப்பான வாரத்தில் ஒளிபரப்பான காஞ்சனா 3 தர்பாரை விடவும் அதிகமான ரேட்டிங்கை பெற்றிருக்கு. அது எவ்வளோனா 1,51,84,000 வரைக்கும் பெற்றிருக்கு. முதல் 6 இடங்களில் என்னென்ன படம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாசம், 2வது இடத்துல பிச்சைக்காரன், 3வது இடத்துல சர்க்கார், 4வது இடத்துல சீமராஜா, 5வது இடத்துல பிகில், 6வது இடத்துல நம்ம வீட்டு பிள்ளை ஆகிய படங்கள் வந்து இடம் பிடிச்சிருக்கு. ஸோ தமிழில் தர்பார் படம் ஒளிபரப்பு பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஹிந்திலையும் தெலுங்குலையும் தர்பார் படம் டிவியில் ஒளிபரப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது ஹிந்தியில் வந்து 1,27,31,000 பதிவுகளை பெற்றிருக்கு. அந்த வாரத்தில் முதல் இடத்தையும் பிடிச்சிருக்கு. தெலுங்குலையும் தமிழ்லையும் எதிர்பார்த்த ரேட்டிங்கை பெறாமல் தர்பார் படம் வந்து ஏமாற்றம் அளிச்சிருக்கு டிஆர்பியில். ஸோ இது இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் பயங்கரமாக பரவிட்டு வந்துட்டு இருக்கு. முக்கியமாக விஸ்வாசம் முதல் இடத்துல இருக்கிறனால அஜித் ஃபேன்ஸ் இன்னமும் இதை செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிகழ்வு குறித்து நீங்கள் நினைக்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. மேலும் சினிமா பற்றின தகவல்களுக்கு தமிழ் படத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.